வாயனவன் திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரோரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்த திருச்செந்தில் நிரோட்டக நிர் ஓஷ்டக யமக அந்தாதி என்ற நூலை சிந்தித்து வருகின்றோம் ஐந்து பாடல்கள் ஏற்கனவே திருவருளும் குருவருளும் கூட்ட ஓரளவிற்கு பார்த்திருக்கின்றோம் இப்போது ஆறாவது பாடல் தொடங்கி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி உள்ளது நாம நேரடியாகவே பாடலுக்குள்ளால போயிடலாம் இந்த பாடல் எல்லாமே இதழ்கள் ஒட்டாமல் அமைந்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் அதே நேரத்துல யமகமாகவும் அமைந்திருக்கின்றது அப்படிங்கறத நாம பார்த்தோம் இப்போ ஒரு சின்ன ஒரு மேலோட்டமான ஒரு குறிப்பு ஐந்தாவது பாடல்ல பாத்தீங்கன்னா சலத்தினையே என்று நிறைவு பெற்றது அந்த பாடல் அப்போ அந்த சலம் என்ற அந்த சொற்றொடரை எடுத்து அதை வைத்து ஆறாவது பாடலை ஆரம்பித்திருக்கின்றார் நமக்கு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் இதுல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான குறிப்பு வருது அப்படின்னா ஆறாவது பாடல்லியும் அதே மாதிரி யமகமாக வருகின்றது நாகம் அப்படிங்கிற அந்த சொற்றொடர் நான்கு முறை மீண்டும் மீண்டும் வேறு வேறு பொருளில் வந்து நமக்கு யமகமாக நிற்கின்றது அதே மாதிரி இம் மா மற்றும் பா என்ற இரண்டு எழுத்துக்கள் இல்லாமல் இதழகலாகவும் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் இப்ப இந்த பாடலை நாம நேரடியா பொருள் பதம் பிரித்து பொருள் பார்ப்பதற்காக இருக்கின்றோம் இதை பதம் பிரிக்கும் போது எப்படி பிரித்து பிரிக்க வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது சலம் தரம் நாகம் தரித்தார் தம் தாதன் தனதிடை சஞ்சலம் தர நாகம் தரை நடந்தால் என சார்ந்த தண்டம் சலந்தரன் ஆகம் தளர செற்றார் தல நச்சலம் தரம் செந்தில் என்று இதை மிக அழகாக நமக்கு அருளி செய்கின்றார் இப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்த்தோம்னா இதுல என்ன அழகுங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரிந்துவிடும் இதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா இந்த தரித்தார் என்பதை நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பொருள்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது ஊஞ்சல் போன்ற அமைப்பை கொண்டது அந்த தரித்தார் என்பது முன்னும் பின்னுமாக சென்று பொருள் தரக்கூடியதாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் இதை பாருங்க சலம் தரித்தார் தரம் தரித்தார் தரம் என்பது தலை மாலை தலை மாலையை தரித்தார் நாகம் தரித்தார் யாருப்பா தலையில வந்து நீர் வச்சிருக்கிறாங்க யாருப்பா தலையில நாகத்தை வச்சிருக்கிறாங்கன்னா இது வெளிப்படையான பொருள் நம்ம சிவபெருமான் தான் சிவபெருமான் நாகத்தை தலையில் வைத்து தலை மாலையை வைத்து பிஞ்சகன் என்ற தலைக்கோலத்தோடு இருக்கின்றவர் அல்லவா அதோடு அஹ் பாம்பையும் தலையில் வைத்திருக்கின்றார் ஆனால் அவர் என்ன செய்தாரு தெரியுமா அப்படின்னா தம் தாதன் தனதிடை சஞ்சலம் தர நாகம் தரை நடந்தால் என சார்ந்த தண்டன் என்று சொல்லுகின்றார் அதாவது தனது அடியவனாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் என்று சொல்லப்படுகின்ற முனிவர் பெருமானை நோக்கி தவம் இருக்கும் போது அவரது உயிரை பறிக்க வந்த காலன் அது எப்படி வந்தாரா காலன் வர்றத சொல்றாரு சொல்றாரு பாருங்க நாகம் தரை நடந்தால் நாகம் என்பது இங்கே யானை என்ற பொருளில் வரும் அதாவது ஒரே சொல் பல பொருட்கள் இருப்பது நம்ம தமிழ் மொழியில உள்ள ஒரு சிறப்பு இல்லையா நாகம் என்பது யானை என்ற பொருளில் வரும் ஏழாம் திருமுறையில இதே பொருள் வச்ச நாகம்ங்கிற சொல் வந்து நம்ம நம்பி ஆரூரர் பயன்படுத்தி இருக்கிறது இந்த நினைவில் கொள்ளத்தக்கது ஆக ஒரு ப ஒரு பெரிய யானை நடந்து வந்தது போல நடை போட்டு வந்த யமனை எங்க சிவபெருமான் என்ன தெரியுமா பண்ணினாரு ஒரே எட்டி உதச்சு அவரை கீழே தள்ளிட்டார் அவ்வளவுதான் அதாவது சம்ஹாரம் என்று சொல்லப்படுகின்ற கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்திரு எழு இருக்கின்ற எங்கள் சிவபெருமான் என்று சொல்லி அடுத்தது பாருங்க அதே சிவபெருமான் இன்னொரு வேலையும் பண்ணாருப்பா அது என்னன்னா சலந்தரன் என்று சொல்லப்படுகின்ற அசுரனையும் அழித்தார் இந்த சலந்தர வதம் என்று சொல்லப்படுவது ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு அதாவது சலந்தரன் போய் சாமி கிட்ட வேண்டி விண்ணப்பம் வச்சு ஒரு தபம் தவ தபம் இருக்கின்றான் அப்போ வந்து சாமி வந்து சொல்றாரு உனக்கு என்ன தபம் உனக்கு என்ன பரிசு வேணும் இதுக்கு அப்படி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டப்ப சலந்தரன் வந்து எனக்கு சாவே இல்லாத ஒரு பிறவி வேணும் அப்படின்னப்ப சிவபெருமான் அப்படி கொடுக்க முடியாது என அப்படிப்பட்ட இலக்கணம் உயிர்களுக்கு கிடையாது அதனால ஏதோ ஒரு விதத்துல வந்து அழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இவன் என்ன பண்றா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வரம் கேட்கிறான் நானே என்ன அழித்து கொள்ள ஏன்னா யாருமே நம்மள நாமளே கொண்டுக்க மாட்டோம் இல்லையா அதாவது சுய நினைவு உள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் அப்ப யோசிச்சு பார்த்தா நம்மை நாம அழித்துக்க மாட்டோம் என்பதனால நேரா அவன் சாமி கிட்ட சொல்றான் நான் என் கையால் அழித்தால்தான் அழிய வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கொடுங்க சாமின்னு கேக்கான் சரின்னு சாமியும் குடுத்துர்றாரு இதான் போட்டு பாடாப்படுத்துறான் எல்லாரையும் இந்த வரம் அடைச்சோடனே யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல அதனால போட்டு எல்லாரையும் பாடாப்படுத்திட்ட கடைசில வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சிவபெருமான் கிட்டயே போருக்கு போறதுக்கு தயாராகிறான் அவனுடைய மனைவி எவ்வளவோ தடுத்தும் மனைவி பெரிய சிவபக்தி தடுத்தும் இவன் கேட்காமல் பெருமானை பார்க்க வருகின்றான் அப்ப வழியில ஒரு அந்தனர் கோலத்தை பெருமான் வர்றாரு மாறு வேடம் தான் நம்ம சாமிக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒண்ணாச்சு இல்ல அவர் வர்றாரு வந்துட்டு எங்க போற அப்படின்னு கேட்டப்ப நான் சிவபெருமான போ போர்ல ஜெயிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்றான் இவன் உடனே அவரு சொல்றாரு நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டப்ப ஆமா நான் அவ்வளவு பெரிய ஆள் தான் எங்க எதை சாதிச்சு காட்டணும்னு சொல்லு அப்படின்னு அப்ப அந்த அந்தனர் என்ன பண்றாரு அவரு காலை வச்சு அந்த மணல்ல அப்படி ஒரு வட்டமா வரைஞ்சு எங்க இந்த வட்டத்தை பேர்த்து எடுப்பாக்கலாம் உன் தலைக்கு மேல தூக்கு பார்க்கலாம் நான் ஒத்துக்கிறேன் நீ வீரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த அந்தனர் ஒரு சேலஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இது வைக்கிறாரு ஒரு போட்டி இவன் என்ன பண்றான் இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகாக அதை மெதுவாக தூக்குகின்றான் அது அவன் கழுத்துக்கு கிட்ட வந்த உடனே சக்கரமாக மாறி அவன் தலையை வெட்டி விடுகின்றது இதுதான் சலந்தர வதம் என்ற அந்த புராண செய்தியாக நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட சலந்தரனை வதம் செய்தவர் எங்கள் பெருமான் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிவபெருமானுடைய மகன் தனையன் சத்தியங்கள் செந்தில் ஆண்டவர் அதுதான் இந்த சொல்ல இருக்காரு அப்படிப்பட்டவருடைய மகன் அவர் அதுவும் எப்படிப்பட்ட சிவபெருமான் அப்படின்னா தலைக்கோலம் கொண்டவனாக கொண்டவராக அதே நேரத்துல மார்க்கண்டேயனுக்காக அதாவது அறக்கருணை மரக்கருணை என்று சொல்லுவார்கள் இல்லையா அந்த இரண்டையுமே செய்ய வல்ல எங்கள் சிவபெருமான் என்று சொல்லிட்டு அடுத்தது தகுதி உடைய எல்லாருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் அஹ் சிவபெருமானோடைய மகன் அப்ப அவருக்கும் அந்த தகுதிகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவருடைய திருவடிகளை அடைவதற்கு ஏன் எனக்கு இன்னும் ஏக்கம் வரவில்லை ஏன் எனக்கு இன்னும் அதற்கான ஆசை வரவில்லை என்று ஒரு கேள்வியாக தனது நெஞ்சிற்கே ஒரு கேள்வி கேட்டு நிற்பது போல இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் இதுல என்ன பொருள்னா நாம ஏன் இன்னும் திருச்செந்தூர்ல போய் முருகப்பெருமானை தரிசிக்கவில்லை என்று நமக்கு சொல்லும் முகத்தானாக இந்த பாடலை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் என்பதுதான் உட்கிடை சரி இதுல வந்து ஆஹ் எங்கே நாம ஒரு உயிர் வந்து தங்க வேண்டிய இடம் எது அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானுடைய திருவடி சிவபெருமானுடைய திருவடியில தான் உயிர் தங்க வேண்டிய இடம் என்று சொல்லப்படுவது அப்படிப்பட்ட இடமாகத்தான் நமக்கு திருச்செந்தூர் என்ற இடம் இருக்கின்றது என்பதை மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்ற பாடல் இந்த ஆறாவது பாடல் இப்ப நாம அடுத்த பாடலை சிந்திக்கலாம் ஏழாவது பாடல் பாத்தீங்கன்னா முதல் முதல்ல உள்ள பாடல் வந்து நமக்கு தெரியும் சார்ந்திடற்கே என்று முடித்திருப்பதனால அந்த சார் சாரம் அப்படிங்கிற அந்த சார் என்ற எழுத்து சொற்றொடர் வந்து அந்த அடுத்த பாடலுடைய ஆரம்பமாக வருகின்றது அதே மாதிரி இதை சரண் அடைந்ததே என்று முடித்திருக்கின்றார் அது அடுத்த பாடலுக்கு ஆரம்பமாக போகப் போகின்றது அதே மாதிரி சாரங்கம் சாரங்கன் சங்கரி என்ற அந்த சொற்றொடர் மீண்டும் மீண்டும் நான்கு வரிகளிலும் வந்து இதை யமகமாக மாற்றுகின்றது அதே மாதிரி ஒரு இடத்துல கூட உதடு ஒட்டாமல் வாசிக்க வேண்டும் என்பதனால இது இதழகலாகவும் இருப்பதை மீண்டும் இங்கே பார்க்கின்றோம் அப்ப ஏழாவது பாடலும் அதே மாதிரிதான் நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் இப்ப இந்த ஏழாவது பாடம் முப்பது பாடலும் இப்படிதான் இருக்கு வந்து ஒவ்வொரு பாடல்லையும் அதை திருப்பி வலியுறுத்தி கொண்டே வருகின்றோம் என நம்ம சொன்ன மாதிரி தமிழை தமிழுக்காக தமிழால் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக இப்ப இத பதம் பிரிச்சா எப்படி பொருள் வருதுன்றத பார்க்கலாம் சாரங்கம் சங்கரிகற்கு இச்சித்து எய்ந்த கை சங்கரனார் சாரங்கம் சங்கு அரிதாம் சக்கரம் கையில் தாங்கினன் செய் சார் அங்கம் சங்கரியா நன்னினர்க்கு அந்த தந்திரத்து ஆசர ஆசாரம் பஞ்சம் கரிதே என செய் நின சரண் தந்ததே என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அழகாக அமைத்துக் கொடுக்கின்றார் இதுல பாத்தீங்கன்னா சாரங்கம் என்பது என்று சொல்லப்படுவது இங்கே மான் ஒரு மான் எங்க சிவபெருமானுடைய கையில இருக்கு அந்த மான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அம்மையோடைய கண்களை பார்த்து அந்த கண்களில் மயங்கி நிற்கின்றதாம் அதான் வைத்த கண் வாங்காமல் இடது கண் கையில தான் மான் இருக்கு இல்லையா அந்த மான் அம்மையோடைய கண்களை பார்த்து இந்த என் விழிகளை விட ஏன்னா மான் விழி அழகா இருக்கும் அதை விட மருட்சியானதாக விட அழகானதாக இருக்கின்றதே என்று அம்மையுடைய கண்களை பார்த்து ரசித்து நிற்கின்றதா அது தனது செயல் மறந்து நிற்கின்றதாம் அப்படிப்பட்ட ஆஹ் சிவபெருமான் என்ற குறிப்பு அதாவது சாரங்கம் சங்கரிகட்கு இச்சித்து சங்கரி என்று சொல்லப்படுவது அம்மை சங்கரன் என்று சொல்லப்படுவது நம் பெருமான் அதாவது கேட்ப கேட்டவர்களுக்கு கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய இன்பம் தரக்கூடியவன் என்ற பொருள்லதான் இந்த அதாவது சங்கரன் என்று சொல்லப்படுவது பருகரன் என்ற அழகிய தமிழ் வார்த்தையில் நாம பார்க்க வேண்டியிருக்கின்றது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மானை கையில் ஏந்தி இருக்கின்ற எங்கள் சங்கரனார் என்று சொல்லிட்டு சாரங்கம் என்ற வில் சங்கு அரிதான சக்கரம் நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சலந்தரனை ஆஹ் வதம் செய்த அந்த சக்கரம் அந்த சக்கரத்தை நம்ம திருமாலுக்காகத்தான் பெருமான் கொடுத்தார் அப்ப வில் சாரங்கம் என்ற வில் சங்கு அதோடு சேர்ந்து அரிதாக இருக்கக்கூடிய அந்த சக்கரம் இது எல்லாத்தையும் கையில் தாங்கி இருக்கக்கூடிய திருமால் அவருடைய மகன் யார் அப்படின்னா காமன் அந்த காமனை ஒன்றுத்திற்கும் இல்லாத அளவுக்கு பார்த்த மாத்திரத்திலேயே எரித்து சாம்பலாக்கினார் எங்கள் சிவபெருமான் அதை பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க சங்கரியா நன்னினருக்கு எரிச்சிட்டு ஒண்ணுமே நடக்காதது போல அவர் பாட்டுக்கு உட்காந்து யா தியானம் பண்ணிட்டு இருக்கிறாருப்பா அவர் பாட்டுக்கு நிஷ்டையில உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு தனது யோக வடிவத்துல இருக்கிறாரு வேக வடிவத்துல வந்தவன எரிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு உட்காந்து தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு ரொம்ப நயம் பட சொல்லிட்டு அப்படிப்பட்ட சிவபெருமானோடைய மகன்தான் எங்கள் எங்களின் திருச்செந்தில் ஆண்டவர் அவர் எப்படி இருக்கின்றார் தெரியுமா அந்த சிவாகம ஒழுக்கத்தை அப்படியே வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் முருகப்பெருமான் என்று சொல்லிட்டு அவரை பார்த்த உடனே அவருடைய திருவடியை பார்த்த உடனே சக்கச்செவேல் இருக்கிற அழகிய தாமரை மலர்கள் வெட்கப்பட்டு அப்படியே கருத்து போயிடுதான் அதாவது இப்ப நம்ம சொல்லுவோம் வெக்கத்துல கருத்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கூனி குறுகி இல்லையா அந்த மாதிரி அந்த தாமரை மலர் அத்தனை அழகு ஆனா அது என்ன பண்ணுதா முருகப்பெருமானுடைய திருவடியை பார்த்துட்டு ஐயோ இந்த அழகு எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அப்படியே கருத்து நிற்க ஆரம்பித்து விடுகின்றதா அப்படி அழகிய சிவந்த திருவடிகளை தாமரையை விட அழகான திருமடி திருவடிகளை கொண்டவர் எங்கள் முருகப்பெருமான் என்பது இந்த ஏழாவது பாடலின் சிறப்பு இதுல என்னன்னா காமன் என்று சொல்லப்படுபவன் பெருமானை எரிக்க வருவது பெருமானை அஹ் மோகப்பட வைக்க வைக்கிறதுக்கு எதுக்காக வராருன்னா முருகப்பெருமான் வேண்டும் என்பதற்காக ஆனா சாமி என்ன பண்றாரு அவனை எரிக்கவும் எரிச்சுட்டு அழகான அந்த தீப்பொறியிலிருந்தே நமக்கு முருகப்பெருமானையும் கொடுக்கிறாரு அது யோசிச்சு பாருங்க பெருமானுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும் முருகப்பெருமானுடைய பிறவி எப்படிப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் பெருமானுடைய நெற்றிக்கண்ணுடைய அழக பாருங்க அந்த நெற்றிக் கண்ணில இருந்து ஒருவனை அழித்தார் அதே நேரத்துல ஒருவரை உருவாக்கவும் செய்தார் முருகனை உருவாக்கியது அந்த நெற்றிக்கண் காமனை அழித்தது அந்த நெற்றிக்கண் அந்த நெற்றிக்கண் தான் இன்னைக்கு இயக்கத்திற்கு காரணமாக இருந்து நம் அனைவரையும் காத்து கொண்டும் இருக்கின்றது ஆக பெருமானுடைய நெற்றிக்கண் மட்டுமே மூன்று தொழிலையும் செய்ய வல்லதாக இருப்பதை நாம் இந்த இடத்துல நினைவு கூறத்தக்கதாக இருக்கின்றது சரி இப்ப அடுத்த பாடல் எட்டாவது பாடல் நாம ஏற்கனவே பார்த்தா மாதிரி இதுவும் அந்தாதி என்பதனால முன்னாடி உள்ள அந்த சரண் அடைந்ததே என்ற அந்த சொற்றொடரை அப்படியே இங்க எடுத்து தந்த என்ற அந்த அந்த சொற்றொடர் இங்க வருகின்றது ஆரம்ப ஆரம்பிக்கிறதுக்கு அதே மாதிரி இதுல வர்ற நிறைவான சொற்றொடர் ஆஹ் ஆஹ் ஆடற்கே என்பது காடற்கே அல்லது ஆடற்கே இது வந்து அடுத்த பாடலோடைய ஆரம்பமாக போக போகின்றது அதே மாதிரி சங்கை என்ற அந்த சொற்றுடன் வேறு வேறு பொருளில் நான்கு இடங்களில் மீண்டும் வந்து யமகமாக மாற்றுகிறது இந்த பாடலை இப்போது நாம இந்த பாடலை பதம் பிரித்து பார்க்கலாம் அதாவது தம் தனம் சங்கை அணிகரர் சேர்க்க தடங்கண் அலை தந்தனம் சம்கை அலர் என் அகல் அறுத்து தனித்தந்தன் அஞ்சு அம்கை அனகன் இளையன் நல் தாழ் தரர் கே என்று சொல்லி இந்த பாடல்ல முருகப்பெருமானோடைய அண்ணாவாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை பத்தின குறிப்பை மிக அழகாக நினைவுக்கு கொண்டு வரும் பாடலாக இதை செய்திருக்கின்றார் அதாவது இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லப்படுவது எதற்காக கொடுக்கப்பட்டது ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறதை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் இத பதம் பிரிச்சிட்டோம் இப்ப நாம வரி வரியா பொ பொருள் பார்க்கலாம் அதாவது நாம இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து வருகின்றோம் அப்படின்னா அது பெருமானுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த உடல் இச்சை என்று சொல்லப்படுவதற்கு அடிமையாகி அதிலேயே உழல ஆரம்பிக்கின்றோம் அதத்தான் இந்த முதல் இரண்டு அஹ் சொற்றொடர்கள் மூலமாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் அதாவது பெண்கள் வந்து நம்மை மயக்குகின்றார்கள் இங்க வந்து பெண்களை நேரடியாக பெண்கள் என்று எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பெண்கள் ஆண்கள் என்ற வேறுபாடு நம்ம சைவத்துல கிடையாது ஆனா மயக்கக்கூடிய அனைத்தையும் நாம இங்க வந்து அந்த பெண்ணா உருவகம் செய்துக்கிறாங்க ஏன்னா பெண் என்று சொல்லப்படுவது அழகிய ஒரு கோலம் கொண்டது என்பதனால எப்படிப்பட்டவனையும் மயக்க வல்லது என்பதனால அங்க பெண் என்று சொன்னார்கள் அப்ப நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு கேட்கலாம் அப்ப நாங்க பெண்கள் நாங்க எங்களுக்கு எங்க மயக்கமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் கண்டிப்பாக இருக்கின்றது எதெல்லாம் நம்மை மயக்குகின்றதோ இப்ப செலவுக்கு பாத்தீங்கன்னா நகைன்னா அவ்வளவு ஒரு வீக்னஸ் இருக்கும் சாப்பாட்டுக்கே இல்லாம இருப்பாங்க ஆனா நகை வேணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் சாப்பாட்டுக்கே இல்லாம இருப்பாங்க ஆனா புடவை எடுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் சாப்பாட்டுக்கே இல்லாம இருப்பாங்க ஆனா வெளியில போகணும் சினிமாவுக்கு போகணும்னு நினைப்பாங்க இது எல்லாத்தையும் நாம இந்த இடத்துல நம்ம எதையெல்லாம் மயக்குகின்றதோ அதையெல்லாம் நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் உறவு என்று சொல்லப்படுவது அனைவரையும் மயக்க கூடியது என்பதனால அதை இங்க எடுத்துக்காட்டா நமக்கு சொல்றாங்க ஏன்னா அது சுலபமாக நமக்கு புரியும் என்பதற்காக இங்க பெண்கள் வந்து அழகிய பெண்கள் வந்து நம்மை கவருவதற்காக நிற்கின்றார்கள் எதற்காக என்றால் நம்மிடம் இருந்து பொருள் பறிப்பதற்காக இன்றைய காலகட்டத்துல நீங்க இந்த பெண்களை தேடி போ வேண்டாம் கையில உங்களுடைய செல்போனை எடுத்து வச்சீங்கன்னாலே போதும் ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு விதத்துல நம்ம கிட்ட இருந்து பைசா போடுங்கிறதாக பார்க்கின்றோம் அப்ப அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நாம பொருத்தி பார்க்கலாம் அந்த பெண் என்ற இடத்திற்கு இன்னொன்னு என்னன்னா இந்த பிறவி எடுத்தது இனப்பெருக்கத்திற்கு மட்டும் அல்ல என்பதை ஒரு உயிர் புரிந்து கொள்ள வேண்டும் இனப்பெருக்கம் என்பது ஒரு ஒரு இடத்தோடு முடிஞ்சிருக்கு கூடாது அதை முடிந்து அத்தாண்டி பெருமானின் திருவடியை அடைவதற்கு என்ன உண்டுமோ அதன் வழியில் நாம் செல்ல வேண்டும் இந்த குறிப்பை சொல்லி அருள் செய்வதுதான் இந்த பாடல் இதுல பாருங்க இப்படி வீணான இன்பம் எதை நினைத்து அதில் மயங்குகின்றோமோ அது வீணானது அதனால் வரக்கூடிய பழி இல்லாமல் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் அதனால அதுல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட தெளிவு பெற்றவர்கள் சிவஞானிகள் சிவஞானிகள் என்றால் யார் அப்படின்னா மெய்பொருள் எது பொய்பொருள் எது என்பதை நன்றாக தெரிந்து நன்றாக வேறுபடுத்த தெரிந்தவர்கள் அப்படிங்கிறதை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஞானிகள் அவர்களிடம் என்றுமே ஆஹ் அவர்களுக்கு என்றுமே நாம் உணவு போன்றவைகளை வழங்கி நமது செல்வத்தை வீணான மற்ற விஷயங்கள்ல செலுத்தாம நமது செல்வத்தை இப்படி நாம் செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு அதாவது பெண்கள் மேல் செலவு செய்வது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் நகை வாங்குறதுல நம்ம பணத்தை போட்டுட்டு இருக்காம வரிய வறியவர்கள் வருகின்றார்கள் அல்லது ஞானிகள் வருகின்றார்கள் அப்படின்னா அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் அதே மாதிரி புடவைய புடவையா வாங்கிக்கிட்டு இருக்கிறத விட நல்லவங்க வரும்போது அவர்களுக்கு ஒரு உட ஒரு 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 கைப்பிடி சோறு கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து அதனால புண்ணியம் வரும் அப்படிங்கிற பொருள்ல நாம இதை எடுத்து பார்க்கணும் அப்படிப்பட்ட தெளிந்த ஞானத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கு எனது செல்வத்தை உதவும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இதற்கு யாருடைய கருணை வேண்டும் நம்மளுக்கு அந்த அறிவு வருமானா வராது ஏன்னா உயிர் வந்து சார்ந்ததன் வண்ணம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம் சார்ந்ததன் வண்ணம் என்பதனால மலத்தை சார்ந்து இருப்பதனால நாம அந்த எண்ணத்திலேயேதான் இருப்போம் அப்ப அதுல இருந்து நாம் வெளியில் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஐந்து கரத்தை கொண்ட நல்ல ஞானமே வடிவமான வடிவமாக இருக்கக்கூடிய எங்கள் அஹ் பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற அஹ் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் இருக்கிறார் இல்லையா அவருடைய தம்பி இருக்கிறாருப்பா அந்த தம்பிய வந்து வணங்கி நில்லுங்கள் அவர் மங்களகரமானவர் திருச்செந்தூர் என்ற இடத்தில் மங்களம் என்ற சொல்லுக்கே எடுத்துக்காட்டாக நிற்கின்றார் அங்கே வந்து அவரை வணங்குங்கள் இப்படிப்பட்ட மயக்கங்கள் தீரும் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற பாடல் இந்த எட்டாவது பாடல் அதாவது ஐந்து கரம் கொண்ட ஞானத்தை வடிவ ஞானமே வடிவமாக கொண்ட ஒரு தந்தத்தை பாதி தந்தத்தை உடைத்தவனுமாக இருக்கக்கூடிய எங்கள் விநாயக பெருமானின் தம்பி என்ற அந்த அந்த ஒரு குறிப்பையும் இந்த பாடலில் வைத்து அருள் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது இப்படியாக எட்டாவது பாடலை நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார் அடுத்தது ஒன்பதாவது பாடல் இதுல பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது தரர்க்கே என்று சொல்லி சொல்லி முடிச்சாங்க இல்லையா அதனால அந்த சொற்றொடர் அப்படியே அடுத்த பாடலுக்கு வருவதை பாருங்க அந்த தரர்க்கே அப்படிங்கிறதுல அந்த தர என்பது அடுத்த பாடலோடைய ஆரம்பமாக வருகின்றது அதாவது தரங்கனந்தார என்ற அந்த சொற்றொடரை அப்படியே நான்கு வரிகளிலும் பொருத்தி பார்த்து இதை நமக்கு யமகமாக அமைத்துக் கொடுத்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது அதே மாதிரி கண்களே என்று முடிவதனால அடுத்த பாடல் கண்களே என்று ஆரம்பிக்க போகின்றது என்பதும் வெளிப்படையாக நமக்கு தெரிகின்றது அஹ் பதம் பிரித்த பதம் பிரித்தால் எப்படி பொருள் எடுக்க முடிகின்றது என்று பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா தரங்கம் நந்து ஆறல் நனி ஏற்று எழில் செந்தில் தந்தை மிக அழகான அந்த ஊரை வருணித்து அருள் செய்கின்ற இடமாக இது இருக்கின்றது நிரந்தரம் கணம் தாரகம் நாடின் என்றே நினை சத்தியர் அந்தரங்கம் நந்தார் அனகர் ஈசர் சேகிரி தையலர்க்கு அந்தரம் கணம் தார் அழகம் சிற்றிடை சலசம் கண்களே என்று சொல்லி இதுவும் அகத்துறை பாடலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் அதாவது ஊருடைய அழகை சொல்லி எழிலை சொல்லி அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய செந்தில் திருச்செந்தில் ஆண்டவர் என்பது சொல்றதோடு இல்லாம இங்க வந்து தலைவியை பார்த்த அந்த தலைவன் எப்படி மயங்கி அவளுடைய அழகை தனது தோழனிடம் வருணித்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த பாடலோடைய அதாவது இதை இது வெளிப்படையா பார்த்தா அகத்துறை என்றாலும் உள்ளுக்குள்ளால நல்ல ஆழமா நாம யோசிச்சோம் அப்படின்னா அருளை பார்த்து ஒரு உயிர் காமுறுகின்றது இங்க பெண் என்ப என்பது திருவருள் காம் அந்த அதன் மேல் ஆசைப்படுகின்ற அந்த ஆடவன் என்பது நாம நாம உயிர்கள் எல்லாருமே திருவருளை பார்த்து ஆசைப்படுகின்றது இப்போது அந்த திருவருளின் துணை பிடித்து நாம் பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் அதுதான் இங்கே நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி சரி இப்போ இந்த பாடலை பதம் பிரிச்சிட்டோம் இப்ப இதோடைய பொருள் பார்ப்போம் அதாவது இது எப்படின்னா தரங்கம் நந்து ஆரல் நனி ஏற்று எழில் செந்தில் தந்தை என்று சொல்லுகின்றார் அதாவது இது கடல் கரை இல்லையா கடப்புறம் அப்படிங்கிறதுனால நல்ல அழ அழகான அலைகள் வீசிக்கொண்டிருக்கின்றது அந்த அலைகளில் நத்தைகள் என்று சொல்லப்படுவது அப்படியே வெளியில் ஊர்ந்து வருகி வந்து கொண்டிருக்கின்றதாம் அப்போ வளம் நிறைந்ததாக இருக்கின்ற நீர் என்று சொல்லி சங்குகள் அப்படியே மேலே ஏறி வந்து கொண்டே இருக்கின்றது இப்படிப்பட்ட திருச்செந்தூர் என்ற இடம் அங்கதான் எழில் செந்தில் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கெல்லாம் தந்தை போன்று இருப்பவர் உலக மக்களை காத்து அருள் செய்வதனால அவர் தனிப்பெரும் தந்தையாகவும் இருக்கின்றார் இவர் எப்படி இருக்கின்றார் தெரியுமா நிரந்தரம் கணம் தாரகம் நாடின் என்றே நினை சத்தியர் அந்தரங்கம் நந்தார் அதாவது பிரணவ பொருள் என்று சொல்லப்படுகின்ற ஓம்காரத்தை சிந்தித்து கொண்டே இருப்பதனால் சிவஞானிகளாக மாறக்கூடியவர்களுக்கு இதயத்தில் என்றுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லிட்டு அப்படிப்பட்ட திருச்செந்தில் ஆண்டவர் இவர் வந்து விரும்பக்கூடிய இடம் எது அப்படின்னா ஆஹ் மலைகள் அதுவும் எப்படிப்பட்ட மலையா அனகர் கிரி தையலருக்கு எந்த களங்கமுமே சொல்ல முடியாத அதாவது சிவபெருமானுக்கு எட்டு குணங்கள் சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து மலமற்றவன் என்று சொல்லப்படுவது மிக நிமலன் நின்மலன் என்றெல்லாம் சொல்லும் வழக்கம் இருக்கு இல்லையா அதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குணம் எது அப்படின்னா மலம் அஹ் மலம் இல்லாதவன் இயற்கையிலேயே மலம் இல்லாதவன் அப்படிப்பட்ட இயற்கையிலேயே மலம் இல்லாதவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பி இருக்கக்கூடியது மலை தான் குறிஞ்சி நிலம் என்று சொல்லப்படுவது அப்படிப்பட்ட குறிஞ்சி நில நிலத்தில் ஒரு பெண்ணை பார்த்தேன் அந்த பெண் எப்படி இருந்தால் தெரியுமா அவருடைய கூந்தல் என்பது மழை மேகம் போன்று இருந்தது தார் கழகம் கணம் அதாவது கருமை நிறம் வாய்ந்ததாக இருக்கின்றது அந்த கூந்தல் என்று சொல்லிட்டு சிற்றடை இருக்கா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிற்றடை உண்டு ஆனால் அதுதான் வானலாவ நிற்கின்றது என்று சொல்லி அவளது கண்கள் இருக்கே அந்த கண்கள் தாமரை மலர்கள் என்று சொல்லி ஒரு தலைவனின் கூற்றாக இந்த பாடலை அமைத்து கொடுத்தாலும் நமக்கு பார்க்க போவது எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இங்கே நாம் காமுற்று இருப்பது திருவருளுக்கு அந்த திருவருள் நம்மை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அந்த பிரணவத்தை சொல்றதுக்கான பக்குவத்தை கொடுத்து நம்ம மனத்தை சுத்தப்படுத்தி அந்த இடத்தில் அவர் வீற்றிருக்க வேண்டும் சிவபெருமான் வீற்றிருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை இந்த உயிர் வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான பாடல் இந்த ஒன்பதாவது பாடல் இப்ப கண்களே என்று முடித்திருப்பதனால இந்த கண்களே என்று சொல்லப்படுவது அடுத்த பாடலோடைய ஆரம்பமாக வர வரப்போகின்றது அதாவது இதுல பாத்தீங்கன்னா சலசம் கண்களே என்று சொல்லுகின்றார் இல்லையா அந்த சல அந்த அந்த சொற்றொடர் அப்படியே நாம இங்க பாக்குறோம் இங்க பாருங்க சங்கங் களங் சங்கங் களங்க என்ற அந்த சொற்றொடர் மீண்டும் மீண்டும் வந்து இதை யமகமாக மாற்றுகின்றது அதே மாதிரி ஏற்கனவே நாம பார்த்த ஒன்பதாவது பாடலோடைய நிறைவு பார்த்தீங்கன்னா சங்கண்களே என்ற வந்ததுனால அந்த அந்த சொற்றொடர் அப்படியே இங்கே எடுத்து கையாண்டிருக்கின்றார் நமக்கு அஹ் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாஷ் இப்ப இத எப்படி பதம் பிரிப்பது என்பது முதலில் பார்க்க போகின்றோம் எப்படி பதம் பிரிப்பது என்றால் சங்கங்கள் அம் கழனி கரை சேர் செந்தில் தங்கினம் நஞ்சம் கம் களம் கரம் நண் அரன் சார்ந்தனம் சச்சங்கம் களங்கனியை நிகர் தண்டதற்கு தண்டதரற்கு இனி அசங்கம் களங்கர் என நின்ற யாங்கள் நெஞ்சம் கரைந்தே என்று சொல்லுகின்றார் அதாவது ஒவ்வொரு உயிரும் படிக்க வேண்டிய பாட வேண்டிய விண்ணப்ப பாடல் இது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன் இதை விண்ணப்ப பாடல் என்று சொல்லுகின்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனையோ குற்றங்கள் நாம் செய்திருக்கின்றோம் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சு தெரியாம அறிஞ்சு அறியாம எத்தனையோ குற்றங்கள் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ செய்ய தகாத செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுமே செய்து யாருமே இந்த உலகத்துல வந்துட்டு அப்படியே ரொம்ப எந்த மலங்களும் இல்லாமல் இருப்பது கிடையாது அப்படி இருந்தா இந்நேரம் முக்தி அடைஞ்சிருப்பாங்க அவரவர்கள் வினையை கழிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அவரவர்கள் பக்கத்துல கண்டிப்பாக குற்றம் இருக்கும் அந்த குற்றத்தை நாம் உணரவில்லையாக இருக்கலாமே ஒழிய கண்டிப்பாக நாம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் செய்தவர்கள்தான் அப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்களையும் பெருமான் கருணை கொண்டு நம்மை ஏத்தி நம்மை அணைத்து அவர் அவ் நம்மள வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான கருணையை காட்டுகின்றாரே அப்போ கருணை கடல் என்று நாம சிவபெருமானை சொல்லுவதை தவிர வேற யார போய் சொல்ல முடியும் அந்த நினைப்பு நமக்கு வந்ததுனாலே இந்த பாடல்ல சொல்ற அந்த நிகழ்வு நமக்கு நடக்கும் சரி இப்ப இந்த பாடலோடைய உட்கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எப்படின்னா நிறைய வயல்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது அங்கே சங்குகள் அழகாக நடமாடிக்கொண்டு இருக்கின்றது அதாவது சங்கம் இப்பி என்று சொல்லப்படுவது எல்லாமே நத்தை வகைகள் தானே அந்த நத்தைகள் வந்து அங்கே நடமாடிக்கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட திருச்செந்தூர் என்று சொல்லப்படுகின்ற ஆஹ் இடம் இங்கேதான் நமக்கு முருகப்பெருமான் தங்கி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் நாங்கள்லாம் களங்கள் ஆர் அதாவது நிஜமாகவே நாங்கள் எல்லாம் பாவிகள் என்ற எண்ணம் எங்களுக்கு வருகின்றது அதனால உள்ளம் உருகி நாங்கள் நிற்கின்றோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட நாங்கள் யாரிடம் சென்று சேர முடியும் அப்படின்னா களங்கம் விஷமாக இருக்கின்றது அந்த விஷத்தை அமிர்தமாக எடுத்தவனிடம்தானே நாங்க தஞ்சமாக புக முடியும் அதனால சிவபெருமானை இங்கே சொல்லுகின்றார் விடம் கண்டத்திலும் வைத்து அதே நேரத்துல பிரம்ம கபாலத்தை அதான் பாருங்க நஞ்சம் கம் களம் கரம் நன் அரண் அரண் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மாவோடைய தலையை திருவோ திருவோடாக கரத்தில் ஏந்தியவனும் கால காலக விஷத்தை வந்து தனது கண்டத்தில் வைத்தவருமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்று சொல்லி அப்படிப்பட்ட சிவபுர சிவபெருமானுடைய சிவக்குமாரனாக இருக்கக்கூடிய நம் செந்தில் ஆண்டவரை நாம் வந்து சேர்வதற்காக என்று சொல்லி என்ன செய்யணும் அப்படி வந்து சேருவதற்காக என்ன செய்யணும் அப்படின்னா அடியார் திருக்கூட்டத்துல எங்களை இருத்துப்பா அடியார் நடுவுள் இருக்க வேண்டும் நாங்கள் என்று ஒவ்வொரு உயிரும் உருக வேண்டிய தருணம் இது என்பதை நமக்கு மீண்டும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அடியவர் கூட்டத்தில் நாங்கள் அடைக்கலம் ஆனோம் அடைக்கலம் ஆனதுனால எங்களுக்கு என்ன ஆட்சி தெரியுமா அங்கே இருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் பெருமானுடைய பெயரை போற்றி துதித்து பாடி வருவதனால அதை கேட்டு அப்படியே எங்கள் உள்ளம் கசிந்து நிற்கின்றது தானா கசியல ஏன்னா அதுக்கு கல் நெஞ்சமா இருக்கு ஆனா உயிர் சார்ந்ததன் வண்ணம் இல்லையா அந்த உயிர் வந்து சிவனடியார்களை சார்ந்து நிற்கும் போது சத் சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அடியார் நடுவுள் இருக்கும்போது அந்த உருக்கத்திற்கு அளவே கிடையாது அந்த உருக்கத்தில் நல் அப்படியே அதிலேயே லயித்து இருப்பதனால் இந்த உயிர் அப்படியே உருகுகின்றது அது திருச்செந்தில் ஆண்டவனின் கருணையே காரணம் என்று சொல்லி நம்மை குருவாக திருச்செந்தில் ஆண்டவன் வழி நடத்த சிவபெருமானின் திருவடியை நாம் அடை அனைவரும் அடைவது திண்ணம் என்ற முட்கருத்தோட இந்த பத்தாவது பாடலை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் பதினோராவது பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலையே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பல